வரும் திசைகளின் பக்குமணி செய்திகள். ரோஸ்மாவிற்கு பீடித்துள்ள நோய் உயிருக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடியது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மாவிற்கு ஏற்பட்டுள்ள நோய் உயிருக்கு பெரும் மிரட்டலை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று இன்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ரோஸ்மாவிற்கு எதிரான ஊழல் வழக்கில் அவர் ஆஜராக தவறியிருப்பது குறித்து காரணத்தை விளக்கிய அவரின் வழக்கறிஞர் ஜக்ஜித் சிங், உடல் ஹார்மோன்களை மெல்ல கொள்ளக்கூடிய நோய் பாதிப்பால் ரோஸ்மா ஆளாகியிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வகை நோய் உயிருக்கு பெரும் மிரட்டலை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று ஜக்ஜித் சிங் விளக்கினார். இந்த நோய் உயிருக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடியது என்பது குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் கேட்டபோது, கூகுளில் தேடியதன் மூலம் ரோஸ்மா இதனை கண்டறிந்துள்ளார் என்று வழக்கறிஞர் ஜக்ஜித் சிங் தெரிவித்தார். என்னது கூகுள் டாக்டரிடம் கண்டறிந்தீர்களா என்று நீதிபதி கேட்டபோது வழக்கறிஞர் ஜக்ஜித் சிங் வாயடைத்து நின்றார். இப்போ ஆண்டர்சன் இடைநிலை பள்ளியில் இந்திய மாணவன் ஒருவனை மலாய்க்கார மாணவன் கண்மூடித்தனமாக தாக்குவதை காட்டும் வீடியோ காணொலி ஒன்று தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருவது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்துகிறது. குண்டர் கும்பல் பாணியில் மிக மூர்க்கமாக அந்த இந்திய மாணவனை தாக்கும் சம்பந்தப்பட்ட மலாய்க்கார மாணவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அரச மலேசிய போலீஸ் படை எடுக்காதது ஏன் என்றும் பலர் கேள்வி எழுப்பினர். இடைக்கால கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது பள்ளிகளில் நிகழும் இதுபோன்ற பகடிவதை சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா என்றும் தன்னார்வலர்கள் பலர் வினவியுள்ளனர். பாகிஸ்தான் மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் இன்று பிப்ரவரி 3 திங்கட்கிழமை மாலையில் மலேசியாவிற்கு வருகை மேற்கொண்டுள்ளார். 1957 முதல் மலேசியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கட்டிக்காக்கப்பட்டு வரும் இருவழி உறவை வலுப்படுத்தும் பொருட்டு இம்ரான்கானின் இந்த வருகை அமைந்துள்ளது. ஆங்கில மொழியில் மிகச்சிறந்த ஆளுமையை கொண்ட பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் மறைந்த பெனாசிர் பூட்டோவிற்கு அடுத்து விளங்கும் இம்ரான்கான் இங்குள்ள கல்லூரி ஒன்றின் தன்முனைப்பு உரையையும் நிகழ்த்தவிருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான்கான் நாளை செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவை சந்திக்கவிருக்கிறார். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட உடல் ஊனமுற்ற ஒருவரின் சிறை தண்டனையை மறுபரிசீலனை செய்யுமாறு வழக்கறிஞர்கள் உரிமைக்கான அமைப்பு சட்டத்துறை அலுவலகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. 38 அந்த நபர் பெரும் மன உளைச்சலுக்கு மத்தியில் தூக்கு போட்டு மரணிக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளியான அந்த நபருக்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது அவருக்கு மேலும் நெருக்கடிகளையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர்கள் உரிமைக்கான அமைப்பின் இயக்குனர் மெலிசா சசிதரன் கேட்டுக்கொண்டார். கடந்த டிசம்பர் 23 தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறி முகமது ஜானி என்ற அந்த இளைஞருக்கு கோலத்ரங்கானு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று 6 சிறை தண்டனை விதித்தது. தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களின் சிறை தண்டனையை அகற்ற புத்ராஜயா முயற்சித்து வருகின்ற இந்த வேளையில் உடல் அங்கவீனமான ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று மெலிசா தெரிவித்தார். பத்துமலை தைப்பூச விழாவையொட்டி திசைகள் தொலைக்காட்சியின் சிறப்பு கண்ணோட்டம். பத்துமலை தைப்பூச விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் 5 எஞ்சியிருக்கும் வேளையில் சமய நெறிமுறைகளை பின்பற்றி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்துமாறு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்துக்களின் சமய நெறிகளையும் சமயம் சார்ந்த பண்புகளையும் உலகுக்கு எடுத்துரைக்கும் ஓர் உன்னத விழாவான தைப்பூச திருவிழாவில் நம்முடைய சமய மாண்பை காப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா வலியுறுத்தினார். சுமார் 10 அதிகமானோர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் பிப்ரவரி 6, 7, 8, 9 தேதிகளில் நடைபெறும் தைப்பூச விழா சிறக்க அனைத்து பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் தேவஸ்தான நிர்வாகம் எதிர்பார்ப்பதாக தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் இல்லங்களில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்த தங்க நகைகள் உட்பட பலதரப்பட்ட பொருட்களை பார்வையிடுவதற்கு நஜிப் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. 2 முக்கிய நிபந்தனைகளுடன் அந்த பொருட்களை பார்வையிடுவதற்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான், ப்ராசிக்யூஷன் தரப்பு நிர்ணயிக்கும் இடத்தில் மட்டுமே இந்த பொருட்களை பார்வையிட முடியும் என்பதுடன்
பொருட்களை தொடாதவாறு அவற்றை பார்வையிட வேண்டும் என்று நீதிபதி கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் விண்ணப்பதாரருடன் அவர்களின் வழக்கறிஞர்களும் அப்பொருட்களை பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று முகமது ஜைனி குறிப்பிட்டார். நாட்டின் 14வது பொது தேர்தல் முடிவடைந்த அடுத்த 9வது நாளில் நஜிப்பின் வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் விலை உயர்ந்த கைப்பைகள் உட்பட பல வகையான தங்க ஆபரணங்களை பறிமுதல் செய்தது. இவற்றில் எந்தெந்த ஆபரணங்கள் பரிசாக கிடைத்தன என்பதை உறுதி செய்ய அவற்றை பார்வையிட அனுமதிக்க வேண்டும் என்று நஜிப் விண்ணப்பம் ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு தலைமையேற்றுள்ள போலீஸ் படை தலைவர் IGP தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படூர் இந்திரா காந்தி விவகாரத்தில் இடைத்தரகர் வேலையை செய்ய வேண்டாம், மாறாக கடந்த 2016 கூட்டரசு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை அமல்படுத்தினாலே போதுமானதாகும் என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றம் இன்று வலியுறுத்தியுள்ளது. தாயையும் மகளையும் ஒன்று சேர்ப்பதுதான் தமது திட்டம் என்று IGP கூறுவது முறையாகாது, அது அவரின் வேலை அல்ல. மாறாக கடந்த 11 முன்பு கடத்தி சென்று தம் வசம் வைத்துள்ள இந்திரா காந்தியின் 11 மகள் பிரசன்னா டிக்ஸாவை மீட்டெடுத்து அவரின் தாயாரான இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்க வேண்டும். அதேவேளையில் மதம் மாறி பல்வேறு கைங்கரியங்களை செய்து கொண்டுள்ள முகமது ரிடுவான் அப்துல்லா என்ற K. பத்மநாபனை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை IGP பின்பற்ற வேண்டும் என வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் அப்துல் ஃபாரித் அப்துல் கபூர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் தலைநகரான கோலாலம்பூருக்கு அடுத்து மிகப்பெரிய தலைப்பட்டணமாக திகழும் பெட்டாலின் ஜெயா மாநகர் மன்றத்தில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடும் பட்சத்தில் அவை குறித்து புகார்கள் தெரிவித்தும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று புகித் காசிங் ஜாசிக்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தாமே நேரடியாக லஞ்ச ஊழல் ஆணையத்தின் தலைவர் லத்தீஃபா கோயாவிடம் பேசியும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ராஜீவ் தெரிவித்தார். தங்களின் வணிகம் தொடர்பில் ஒரு தொகையை பேசி லஞ்சம் வழங்கிய பின்னரும் தாங்கள் பேசியிருப்பதைப் போல் பெட்டாலிஞ்சியா மாநகரமன்ற அதிகாரிகள் செயல்படவில்லை என்று சம்பந்தப்பட்ட வணிகர்கள் தம்மிடம் புகார் தெரிவித்திருப்பதாக ராஜீவ் குறிப்பிட்டார். நேற்று பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை மெக்னம் 4 இலக்கையின் சூதாட்ட கடைகளில் ஏற்பட்ட கணினி இயக்க கோளாறினால் ஆயிரக்கணக்கான மெக்னம் சூதாட்ட பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். டிக்கெட் விற்பனைக்குரிய முதன்மை நேரமான மாலை 5:30 முதல் 7 வரையில் நாடு தழுவிய நிலையில் மெக்னம் சூதாட்ட கடைகளில் கணினி இயக்கத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் தங்களின் அதிர்ஷ்டத்துக்குரிய எண்களை வாங்க முடியாமல் சூதாட்ட பிரியர்கள் பலர் ஏமாற்றம் அடைந்தனர். கடைசி நேரத்தில் மெக்னம் டிக்கெட்டை வாங்கினால் அதிர்ஷ்டம் கிட்டும் என்று நம்பியிருந்தவர்கள் அதிர்ஷ்டத்தை விட மோசம் போனதுதான் மிச்சம் என்று அங்கலாய்த்துக் கொண்டனர். கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டதை ஒப்புக்கொண்ட மெக்னம் கார்பரேஷன் அதனை 7:05 தான் சரி செய்ய முடிந்ததாக அறிக்கையில் இன்று தெரிவித்துள்ளது. தேசிய பண்பாட்டு விழாவான பொங்கல் விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை கியூபின் சீன பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தியின் பிரதமர் துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் நிகழ்வில் 1000 மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். சீன பள்ளி ஒன்றில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்தது இதுவே முதல் முறையாகும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தூய கரும்புச்சாறு பானமாக வழங்கப்பட்டதுடன் இந்தியர்களுடன் சீனர்கள் மற்றும் மலாய்க்காரர்களும் பொங்கல் வைக்கும் வைபவத்தில் கலந்து சிறப்பித்தனர். தோரணம் கட்டுதல், மாவிளை தொடுத்தல், அலங்கரிப்பு போன்ற இந்தியர்களின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளுடன் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் உரையாற்றிய பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி, பொங்கல் விழா என்பது ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்கும் ஒரு உன்னத திருநாள் என்றார். இவ்வாண்டு பொங்கல் விழா குறித்து தொடக்கத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் வெளியிடப்பட்டாலும் மூவினம் கலந்த சமுதாயத்தில் பொங்கல் விழா ஒரு பண்பாட்டு விழா என்பதை இன்றைய நிகழ்வு மெய்ப்பிப்பதாக இருக்கிறது என்று வேதமூர்த்தி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருங்கள். மறவாமல் கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.